பிடாரே போற்றி. நம்ம யூடியூப் சேனல் யூடியூபோ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவி போடுங்க. யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனல்ல கோயில்கள் பற்றிய எல்லா நிகழ்ச்சிகளும் நம்ம பதிவிட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம வழக்கமான ஒரு கோவில், அடிக்கடி வர கோவில், நினைவுல எப்போதுமே இருக்கிற ஒரு கோவில் சொல்லுனா நம்மளுடைய இருமலையூர் பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில். 500 வருஷத்துக்கும் மேலேயும் பழமையான ஒரு திருக்கோவில். பல முன்னோர்களால, பெரியவங்களால, சித்தர்களால வழிபாடு செய்யப்பட்ட ஒரு பிரமாதமான, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருக்கோயில்ல வைகுண்ட ஏகாதசி நம்ம காலையில மிகவும் அந்த சொர்க்க வாசல் பரப்பு பத வாசல் திறப்பு அப்படின்றத அவ்வளவு அழகா நம்ம தரிசனம் செய்தோம். அதுக்கு அடுத்தபடியா இங்க பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மிகவும் அழகான ஒரு திருக்கல்யாணம் நடைபெற்றது. அந்த திருக்கல்யாண கோலத்தோட காட்சியை தான் இன்றைக்கு நம்ம தரிசனம் செய்துட்டு இருக்கோம். ஏகாதசிக்கு பல சிறப்புகள் இருக்கு. மனிதர்கள், அதாவது நம்மளுடைய ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு காலை பொழுது அப்படின்னு சொல்றோம். அந்த காலை பொழுதுல மகாவிஷ்ணு மார்கழி மாதத்துல இந்த ஏகாதசி தினத்துல காலையில துயில் விழுகிறார், விழிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி தினத்துல நாம திருப்பாவை பாவை பாடி நம்ம அதிகாலையில எழுந்து மகாவிஷ்ணு திருமாலை நம்ம நினைவிலேயே வைத்துக் கொண்டிருக்கோம். நமக்கும் சொர்க்க வாசல் வழியாக இறைவன் அவருடைய திருமாலங்கள் அனைத்து அப்படின்றதுதான் இந்த ஏகாதசியோட ஒரு தனி சிறப்பு. இந்த மாதத்துக்கு 2 ஏகாதசி வந்து அப்படி வந்தாலும் கூட மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த மலர் பிற ஏகாதசிய மிகவும் சிறப்பான ஒரு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம சிறப்பான ஒரு விழாவாக நம்ம கொண்டாடுகிறோம். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த ஏகாதசி ஒரு சிறப்பு எப்படின்னா, முரண் அப்படின்ற ஒரு அசுரனை அழிப்பதற்காக இறைவன் எடுத்த ஒரு அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை அழித்து தேவர்களை காத்த நாள் இந்த ஏகாதசி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அசுரர்களை அழிப்பதற்காக இறைவன், அதாவது மகாவிஷ்ணு ஒரு குகைக்குள்ள போய் ஒளிந்து கொள்றவாய் நடிக்கிறார். அப்படி ஒளிந்து கொள்ளும் பொழுது அசுரன் முரண் அவரை தேடி வருகிறார். அப்ப தேடி வரும்பொழுது எம்பெருமானுடைய உடலில் இருந்து ஒரு பெண் சக்தியாக வெளிப்படுகிறாள், ஏகாதசி என்ற ஒரு பெண். அந்த ஏகாதசி அந்த அசுரனை அழிக்கிறார். அசுரனை அழித்த நாள் அன்றைக்கு மார்கழி ஏகாதசி. அதனாலதான் அன்றைக்கு ஏகாதசி அப்படின்னு ஒரு சிறப்பு பேரும் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் நிறைந்தது. இன்னொரு ஒரு புராண கதையும் இருக்கு. இறைவன் எம்பெருமானுடைய காதுகள்ல இருந்து 2 அசுரர்கள் ஏற்பட்டார்கள், அதாவது மது கைடவர்கள் அப்படின்னு. அவங்க 2 பேருமே எப்படின்னா பிரம்மாவை அழிப்பதற்காக அவங்க போரிட்டு, அப்போது மகாவிஷ்ணு அவரோடு சேர்ந்து போரிடுறாங்க. அப்போ மது கைடவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்க, நீங்க வர கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாங்க, உங்களை நான் அழிப்பதற்காக எனக்கு நீங்க ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. யுத்தம் நடக்குது. அசுரர்கள் எம்பெருமானுடைய பேரருளையும் அவருடைய பராக்கிரமத்தையும் புரிந்து கொண்டு நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்தினோட முடிவுல எம்பெருமான் வெற்றி பெறுகிறார்கள். அசுரர்கள் தேவனுடைய பொன்மான கமலத்தை சரணடைகிறோம். அப்படி சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லுவீங்க, பரமபத வாசல். அந்த வாசல் வழியாக அந்த மதுவும் கைடவர்கள் 2 பேருமே எம்பெருமானுடைய திருப்பாத கமலங்களை சேர்த்து கொள்கிறார். அதனால இந்த மார்கழி மாதத்துல வருகிற ஏகாதசியில அதிகாலையில எழுந்து திருப்பாவை பாவி நோட்பட வச்சு மகாவிஷ்ணுவை நம்ம இழைத்துக் கொள்ளும், தாயாரை நம்ம வணங்கும் பொழுது சொர்க்க வாசலை, அதாவது பரமபத வாசலை நமக்காக திறந்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் வைகுண்டத்துல அப்படின்றது பல பெரியவர்களாலையும், ஞானிகளாலையும், சித்தர்களாலையும் சொல்லப்படுகிற ஒரு பெரிய உண்மை. என அப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த அந்த ஏகாதசி தினத்துல நம்ம காலையில வழிபாடு செய்த பிறகு எம்பெருமானையும் தாயாரையும் நம்ம தரிசனம் செய்யும் இந்த ஏகாதசி எல்லாருக்குமே இந்த வாழும் காலமும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, நம்ம சொர்க்கமா இருக்கணும் அப்படின்றத நம்ம வேண்டிக்கும். உள்ளத்தாலும் உடலாலும் உபவாசம், அதாவது இரவு முழுக்க கண்ணுழைத்து அவரை இணைத்துக் கொண்டு தாயார் இணைத்துக் கொண்டு நம்ம வணங்கும் பொழுது இந்த நிமிஷம் கூட நம்ம சொர்க்கம் தான், அது எந்த மாற்றமுமே கிடையாது. எம்பெருமானை வணங்கும் தாயாரினுடைய ஆசியும் அருளும் என்றென்றைக்கும் எல்லாருக்கும் ஏற்படும் நம்ம வேண்டிக்கும். ஏற்கே லதா உங்களுக்கு தெரியும், சென்னை புதுப்பீர்களத்தூர் ஏரிக்கரையில் இருந்து இப்போது நம்ம செல்லியம்மன் திருக்கோயில் இருந்து பதிவுகளை பதிவிட்டு இருக்கோம். மீண்டும் சிறப்பான பதிவுகள் வருகிற 27ஆம் தேதி நம்முடைய திருக்கோயில சிறப்பான ஒரு பூஜைகள் நடைபெற இருக்கிறது.
படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பேர் வினய மகாவிஷ்ணு பத்தி இந்த ஏகாதசியில நம்ம படிக்கும் பொழுது சொல்லும் பொழுது அவரே வந்து நம்ம கூட இந்த பெண் உபத்துல உட்காந்துருக்கா மாதிரிதான் இருக்கா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபிஃப்த் படிக்கிறாங்க. வினய் ரொம்ப சந்தோஷம். குழந்தையும் நல்லா இருக்கும். நம்ம மனசார வேண்டிக்கிறோம். அவங்க வேண்டிக்கிற வேண்டுதல்கள் எல்லா நிலைகளும் வேண்டிக்கிறோம். அவங்க அம்மா நமக்கு அடுத்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேண்டுதல்கள் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாருக்குமா வேண்டிக் கொண்டு பதிவை நம்ம நிறைவு செய்யணும். ஓம் நமோ நாராயணன்.